ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கு இந்த நாட்டில் மூன்று எதிரிகள். ஒரு எதிரி இஸ்லாமியர்கள், மற்றொரு எதிரி கிறிஸ்தவர்கள், மற்றொரு எதிரி கம்யூனிஸ்டுகள். இந்த மூவரையும் குளிதோண்டி புதைப்பதுதான் அவர்களுடைய லட்சியம். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே கட்சி, அவ்வளவுதான். அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சாதாரண வன்முறை அல்ல, வன்முறை செய்து பயமுறுத்துவதல்ல, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் பிழைத்தது மயிரலையில் உயிர் தப்பினோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் எந்த அளவுக்கு வன்முறை தலைவரி தாண்டவமாடி இருக்கிறது, அப்படி தாண்டவமாடுகிற அந்த வன்முறைக்கு காவல்துறை எப்படி பக்கபலமாக ஆதரவாக இருந்திருக்கிறது என்பதை இதில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எதிரிகள் தீர்மானிப்பார்கள், நாங்கள் தீர்மானிப்பதல்ல. எதிரிகள் தீர்மானிப்பார்கள், நீ எதை எடுப்பாயோ அதை நாங்களும் எடுப்போம், அது எங்களால் முடியும், அதனால் எங்களது உயிர் பறிபோகிறது, அது போனால் போகட்டும், அவ்வளவுதான். இந்த உலகத்தையே கட்டி ஆள வேண்டும் என்று ஹிட்லர் விரும்பினான். ஹிட்லர் என்ன பண்ணா, கடைசியாக எடுத்த முடிவு என்ன, எவ்வளவு தரம் தாழ்ந்த முடிவு, அந்த தரம் தாழ்ந்த கீழ்த்தரமான கோழைத்தனமான முடிவு நம்முடைய மோடிக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய கவலை. இந்த ஜனநாயக நாட்டில், 140 கோடி மக்களை கொண்ட ஜனநாயக நாட்டில் பிரதமராக இருந்த ஒருவர் தற்கொலை கொண்டு செத்து போனார் என்று சொன்னால் அது நமக்கு அவமானம். ஹிட்லருக்கு ஏற்பட்ட கதிதான் உங்களுக்கும் ஏற்படும் என்பதை ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரிவித்து, ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக பூர்வமாக தேர்தல் நடைபெற்று மக்கள் விரும்புகிற கட்சியை தேர்ந்தெடுக்கலாம். காங்கிரஸ் கட்சியை தேர்ந்தெடுத்தார்கள், வேறு பல கட்சிகளை ஒன்றிய ஆட்சிக்கு தேர்ந்தெடுத்தார்கள், பாரதிய ஜனதா கட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், அது மாதிரி மாநிலங்களில் பல்வேறு கட்சிகளை தேர்ந்தெடுத்தார்கள், இப்பொழுதும் தேர்ந்தெடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையின் காரணமாக இவையெல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு, 2014 பிறகு, பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அல்ல. ஆர்எஸ்எஸ்ஸால் இயக்கப்படுகிற, ஆர்எஸ்எஸ்னுடைய கரமாக செயல்படக்கூடிய ஒரு அரசியல் பிரிவு தான் பாரதிய ஜனதா கட்சி. ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய உத்தரவுகளை, கட்டளைகளை நிறைவேற்றுகிற அந்த வாய்ப்பை இது பெற்றிருக்கிறது, அதிகாரத்தில் இருக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிற காரணத்தினால் ஆர்எஸ்எஸ்னுடைய உத்தரவுகளை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறது. இங்கே கம்யூனிஸ்டை எதிர்க்கிறார்கள், தாக்குகிறார்கள் என்று வேல்முருகன் பட்டியல் என்று சொன்னார். நீங்கள் யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கு இந்த நாட்டில் மூன்று எதிரிகள். எல்லோரும் எதிரி கிடையாது, மூணே மூணு எதிரி தான். ஒரு எதிரி இஸ்லாமியர்கள், மற்றொரு எதிரி கிறிஸ்தவர்கள், மற்றொரு எதிரி கம்யூனிஸ்டுகள். இந்த மூவரையும் குளிதோண்டி புதைப்பதுதான் அவர்களுடைய லட்சியம், ஆர்எஸ்எஸ்னுடைய லட்சியம். அதை மெல்ல மெல்ல நகர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். இங்கே இருக்கிற ஆளுநர் ரவி மார்ச் பற்றி பேசுகிறார் என்று சொன்னால், இழிவாக பேசுகிறார் என்று சொன்னால், தரம் தாழ்ந்து பேசுகிறார் என்று சொன்னால், அது அவருடைய சொந்த விருப்பம் அல்ல, ஆர்எஸ்எஸ்னுடைய குரலை அவர் பிரதிபலிக்கிறார், அவ்வளவுதான். ஆகவே இந்த மூன்று எதிரிகளை ஒவ்வொன்றாக பதம் பார்த்து வருகிறார்கள். அவர்கள் காரணம், ஏற்கனவே தொடக்க உரையில், தொடக்கத்தில் தோழர் சம்பத்து பேசுகிற பொழுது ஜெர்மனியை பற்றியும் ஹிட்லரை பற்றியும் முசோலனை பற்றியும் குறிப்பிட்டார்கள். மேலும் திருமுருகன் காந்தி அவர்களும் குறிப்பிட்டார்கள். அவன் அப்படித்தான் அந்த நிலையை மேற்கொண்டான். ஹிட்லர், முசோலனி, இந்த கும்பல் கம்யூனிஸ்டுகளை அழிப்பது என்கிற நிலையை எடுத்து ஒரு பெருவெற்றியை பெற்று அதற்கு பிறகு தோல்வியானால் முடிவு என்ன என்பது வேறு விஷயம். அதைத்தான் இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய உத்தரவை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. திரிபுரா மாநிலத்தில் தேர்தல் முடிந்த பிறகு அல்ல, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே வன்முறையில் ஈடுபட்டார்கள். ஏனென்றால் பல்வேறு கருத்து கணிப்புகள், இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி அங்கு வெற்றி பெறாது, மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி உள்ளிட்டு இந்த அணி வெற்றி பெறுவதற்குள்ள வாய்ப்பு இருக்கிறது என்று கருத்து கணிப்புகள் எல்லாம் வந்தது. இதை ஏற்க முடியாத பாரதிய ஜனதா கட்சி தான் தொடுக்கிற வன்முறையின் மூலமாக
தனது கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் வந்து வாக்களிக்கலாம். எதிராக வாக்களிக்க விருப்பமுள்ளவர்கள் வாக்குச்சாவடிக்கே வர முடியாத அளவிற்கு ஒரு அச்சத்தை உருவாக்க வேண்டும் என்று தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே வன்முறையை நிகழ்த்தினார்கள். அத்தனை வன்முறைகளையும் தாண்டித்தான் தேர்தலில் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இங்கே முழக்கமிட்டதை போல உண்மையில் பாரதிய ஜனதா கட்சி அங்கு வெற்றி பெறவில்லை. அங்கே இருக்கிற மாநில கட்சி ஒரு 11 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு 11-12 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் 3 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக 15, 25, 26 இடங்களில் எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சென்ற தேர்தலை காட்டிலும் குறைவான வாக்குகளும் குறைவான தொகுதிகளையும் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விட்டார்கள். ஒரு மாநிலத்தில் ரெண்டு இடங்களில் தான் வெற்றி பெற்றார்கள். ஆனாலும் அந்த மாநில கட்சியை பயன்படுத்தி அங்கேயும் ஆட்சி அமைத்து விட்டார்கள். 3 மாநிலங்களுமே பிஜேபி தான் ஆட்சி. 6 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் 3 தான் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. மற்ற 3 தமிழ்நாடு உட்பட காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த தோல்விகளை அவர்களால் ஏற்க இயலவில்லை, ஏற்க முடியவில்லை. காரணம், அவர்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. இங்கே அணிவகுத்திருக்கிற கட்சிகள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுடைய கட்சிகள், ஜனநாயகத்தின் மூலமாக மாற்றத்தை விரும்புகிற கட்சிகள், ஜனநாயக முறையில் போராடி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கருதுகிறவர்கள். தமிழ்நாட்டில் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளில் நமது அணி 39 இடங்களில் வெற்றி பெற்றது. ஓரிடம் தோற்று போனது, வெற்றி வாய்ப்பை இழந்தது. காங்கிரஸ் போட்டியிட்ட இடத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். அதிமுக வெற்றி பெற்றது. இப்போ தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய தலைவர் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 40-க்கு 40 நாம் வெற்றி பெறுவதற்கு நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று தான் சொல்கிறாரே தவிர, தனக்கு கிடைத்திருக்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதை பறிப்போம் என்று சொல்லவில்லை. அதற்கு மாறாக பாரதிய ஜனதா கட்சி பறிப்போம் என்று சொல்கிறது, வெற்றி பெறுவோம் என்று சொல்லவில்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொதுக்குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றுகிற பொழுது மீண்டும் ஆட்சிக்கு வருவோம், வர வேண்டும் என்று குறிப்பிடவில்லை. அதற்கு மாறாக நாட்டில் உள்ள அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்தார். இன்றைக்கு ஒரு பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது, சென்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தோற்று போன 160 இடங்கள், பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த 160 தொகுதிகளை கணக்கிட்டு அந்த 160 தொகுதிகளை 2 பிரித்து 80 தொகுதிகளுக்கு பிரதமர் மோடி பொறுப்பு, 80 தொகுதிகளுக்கு உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா பொறுப்பு, 2 பிரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் இதில் பொருள் என்ன? நாட்டில் எதிர்கட்சி என்பதே எதுவும் இருக்கக்கூடாது. நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றங்களிலேயோ எதிர்கட்சி என்பது இருக்கக்கூடாது. அவர்களுடைய நிலை ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே கட்சி, அவ்வளவுதான். அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சாதாரண வன்முறை அல்ல, வன்முறை செய்து பயமுறுத்துவதல்ல, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் மிகுந்த மரியாதை உண்டு. இங்கே திருமா இருக்கிறார், ஏற்கனவே ராஜ்யசபையில் பணியாற்றிய அண்ணன் TK இளங்கோவனர்கள் இருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு மாநிலத்திற்கு சென்றால் மதிப்பளிக்கப்படும், உரிய பாதுகாப்பெல்லாம் வழங்கப்படும். திரிபுரா மாநிலத்தில் தேர்தலுக்கு பிறகு ஏற்பட்ட வன்முறையை விசாரிப்பதற்காக, பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட குழு செல்கிறது. நடராஜன் செல்கிறார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த கேரளாவைச் சேர்ந்த பினாய் விஸ்வம் செல்கிறார், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செல்கிறார்கள், மூவரும் செல்கிறார்கள். அந்த மூவரும் சென்றதும் பார்த்ததும் இந்த ஆளுநரை சந்தித்து விரிவான அறிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதும் முழுமையாக தீக்கதிர் பத்திரிகை இன்றைக்கு வந்திருக்கிறது, நேற்று வந்திருக்கிறது, பார்த்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, நாடாளுமன்ற குழு
ஒரு கட்சியின் நாலு கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கொண்ட குழுவல்ல. இந்த நாட்டிற்கு என்னகை சட்டம் தேவை என்பதை விவாதித்து தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் பிழைத்தது மயிரலையில் உயிர் தப்பினோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் எந்த அளவுக்கு வன்முறை தலைவிரி தாண்டவம் ஆடி இருக்கிறது, அப்படி தாண்டவம் ஆடுகிற அந்த வன்முறைக்கு காவல்துறை எப்படி பக்கபலமாக ஆதரவாக இருந்திருக்கிறது என்பதை இதில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். ஆக வன்முறையின் மூலமாக ஒரு ஜனநாயகத்திற்கு எதிராக ஒரு போரை பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்டு இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் ஆல் இயக்கப்படுகிற பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்டு இருக்கிறது. ஜனநாயகத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. நான் சுருக்கமாக முடிக்கிறேன். தலைவர்கள் எல்லாம் பேச வேண்டும். ஒரு திருமணத்திற்கு சென்று தலைமை தாங்க வேண்டும். அதற்காக தான் தோழர் கேபியிடம் 10 முறை கெஞ்சி அனுமதி பெற்றேன். நான் முன்னாடி பேசிட்டு போறேன்னு 10 முறை கெஞ்சினது முறை தான் அனுமதியை கிடைச்சிது. நீண்ட நேரம் நான் உரையாற்ற விரும்பவில்லை. ஹிட்லரை பற்றி எல்லாம் சொன்னார்கள், முசோலியை பற்றி எல்லாம் சொன்னார்கள். திரும்ப திரும்ப மக்களுக்கு சொல்ல வேண்டும், திருமுருகன் காந்தி படையமைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எதிரிகள் தீர்மானிப்பார்கள், நாங்கள் தீர்மானிப்பதல்ல. எதிரிகள் தீர்மானிப்பார்கள், நீ எதை எடுப்பாயோ அதை நாங்களும் எடுப்போம், அது எங்களால் முடியும், அதனால் எங்களது உயிர் பறி போகிறது, அது போனால் போகட்டும், அவ்வளவுதான். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீ இருக்கிற தலைவர்கள் எப்படி எனக்கு தெரியாது, பாலகிருஷ்ணனோ நானோ அல்லது சம்பத்தோ அல்லது மற்ற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களோ, வீட்டிலிருந்து நாங்கள் புறப்படுகிற பொழுது எங்கள் தாய் இருக்கிறவர்கள் தாயிடத்திலோ அல்லது இப்பொழுது இங்கே இருக்கிற மனைவிகளிடத்திலோ பிள்ளைகளிடத்திலோ போயிட்டு வருகிறேன் என்று ஒருபோதும் சொன்னது கிடையாது, போறேன் என்று தான் சொல்லிக்கொண்டு வருகிறோம். அதனால் நீ என்ன முடிவெடுப்பையோ முடிவெடு, அந்த முடிவை எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படி எதிர்கொள்ளலாம். ஆனால் அழிய போவது யார் என்பதை மட்டும் தீர்மானித்துக் கொள். இந்த உலகத்தையே கட்டி ஆள வேண்டும் என்று ஹிட்லர் விரும்பினான், தன் குடையின் கீழ் வர வேண்டும் என்று விரும்பினான். அதற்காகத்தான் 2வது உலக யுத்தமே நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் செத்து மடிந்தார்கள். சோவியத் யூனியனுக்குள் புகுந்து வெகு தூரம் சென்றான். திருமுருகன் காந்தி விரிவாக சொன்னார். அவர்கள் உள்ளே சென்ற பிறகு திரும்பி மறு தாக்குதலை செஞ்சேனை செம்படை மறுதாக்குதலை தொடங்கியது. எங்கே புறப்பட்டானோ அந்த இடத்திற்கு கொண்டு விட்டது மட்டுமல்ல, சம்பத் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல செங்குடையையும் நாட்டியது. ஹிட்லர் என்ன பண்ணா, கடைசியாக எடுத்த முடிவு என்ன, எவ்வளவு தரம் தாழ்ந்த முடிவு, அந்த தரம் தாழ்ந்த கீழ்த்தரமான கோழைத்தனமான முடிவு நம்முடைய மோடிக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய கவலை. ஏனென்றால் இந்தியா ஒரு பெரும் நாடு, 140 கோடி மக்களை கொண்ட நாடு, ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில், 140 கோடி மக்களை கொண்ட ஜனநாயக நாட்டில் பிரதமராக இருந்த ஒருவர் தற்கொலை கொண்டு செத்து போனார் என்று சொன்னால் அது நமக்கு அவமானம், அவனுக்கு அவமானம் அல்ல நமக்கு அவமானம். ஹிட்லர் கடைசியாக என்ன செய்தார், தன் கூடவே இருக்கிற கோயபல்ஸ், அமித்ஷா இருக்கார் இன்னைக்கு, கொலைகாரர், கொலை வழக்கு நடைபெற்றது, விடுதலை பெற்று விட்டான். அங்கே எப்படி கோயபல்ஸோ இன்றைக்கு மோடிக்கு அமித்ஷா, இவர் ஒரு கோயபல்ஸ். அந்த கோயபல்ஸ் சொன்னான், உடனடியாக ஒரு டாக்டரை ஊசியோடு வர சொல் என்று சொன்னான். அவன் உத்தரவுக்கு அறிவுணிந்து டாக்டர் வந்தார். தன்னுடைய அன்பான குழந்தைகளை விஷ ஊசி செலுத்தி கொல்லை செய்தான். குழந்தைகள் செத்தது. மனைவியை சுட்டு கொன்றான். கடைசியாக கோயபல்ஸிடம் சொன்னான், என்னை நானே சுட்டு கொண்டு செத்து போவேன், நான் செத்துப்போனுடன் என்னை கடத்தி எனது பிணத்தின் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து எரித்து சாம்பலாக்கி விடு, சாம்பலான பிறகு அந்த சாம்பலின் மீது தண்ணீரை ஊற்றி சாம்பலை கரைத்து விடு, எனது சாம்பல் கூட அந்த கம்யூனிஸ்டுக்காரனுக்கு கிடைத்து விட கூடாது என்று அதே மாதிரி செய்து சாம்பல் கரைக்கப்பட்டது. மோடி அவர்களே தவறான முடிவெடுத்தால், வன்முறையை மேற்கொண்டால், வன்முறையின் மீது நம்பிக்கை வைத்தால், பாசிசத்தின் மீது நம்பிக்கை வைத்தால், ஹிட்லருக்கு ஏற்பட்ட கதிதான் உங்களுக்கும் ஏற்படும் என்பதை ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்தியாவோடு வந்தாலும் 49 தான் இந்தியாவோடு இணைக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த நாட்டில் பல்வேறு விதமான சிறப்புகள் அந்த மாநிலத்தில் உண்டு. குறிப்பாக 19 பழங்குடி மக்கள் வாழ்கிற பகுதி, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அழகான அந்த பகுதியை
கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், குரங்கு கையிலே மாட்டிய பூமாலை போல இன்றைக்கு அதை அழகாக வடிவமைத்துக் கொண்டு வந்து இதுவரையும் நிறுத்திருந்தது பல கட்சிகளும் இயக்கங்களும். இன்றைக்கு அது குரங்கு கையிலே கிடைத்ததை போல பிஜேபியினுடைய கையிலே கிடைத்திருக்கிறது. பிஜேபி 2018 தேர்தலில் தான் திரிபுராவிலே கால் பதித்தது. அதற்கு முன்பாக அந்த திரிபுராவில் பிஜேபியினுடைய அதனுடைய பங்கு என்ன, அதனுடைய செல்வாக்கு என்ன என்று பார்த்தால் வெறும் 5% கூட இல்லை. 5% கூட வாக்கு சதவிகிதம் பெற முடியாத ஒரு பிஜேபி பல்வேறு விதமான வழிகளிலே, எந்த வழிகள் பிறகு பேசலாம், ஆனால் 2018 ஆட்சியிலே அமர்ந்தது. அதற்கு முன்பாக திரிபுரா வரலாற்றில் எடுத்தோமானால் ஜனநாயக நாடாளுமன்ற ஜனநாயக முறையில் ஒரு மாநிலத்திலே ஒரு நாட்டிலே பல கட்சிகள் ஆட்சிக்கு வருவது, ஆட்சியில் இருந்த கட்சிகள் தோல்வியை சந்திப்பது என்பது சகஜமான ஒன்றுதான். இது இந்தியாவிலே இப்பொழுதும் அன்று முதல் துவங்கி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த திரிபுராவிலே காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது, அதே போல ஜனாதிபதி ஆட்சியும் கூட அங்கு இருந்தது, ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தது. ஆனால் என்னதான் இருந்தாலும் திரிபுராவினுடைய வளர்ச்சியிலே, திரிபுராவினுடைய மாநில வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மகத்தான பங்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உண்டு. கிட்டத்தட்ட 35 காலம் திரிபுராவை ஆட்சி செய்தவர்கள் கம்யூனிஸ்ட் அங்கே, குறிப்பாக 20 மேல தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்தவர் மாணிக் சர்க்கார். எனவே நாம அப்படி ஆட்சியிலே தொடர்ச்சியாக மக்களுக்காக நின்ற அந்த கட்சி, இன்னைக்கும் கூட சொல்வார்கள் இந்தியா முழுவதும் இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற முதல்வர்களிலே மிகவும் எளிமையான ஏழையான ஒரு முதலமைச்சர் இருந்தார் என்று சொன்னால் அது திரிபுராவினுடைய முதலமைச்சர் என்று இன்னைக்கும் இன்றைக்கு ரெக்கார்டு இருக்கிறது. அப்படி மக்களுக்காக எளிமையாக மக்களுக்காகவே ஆட்சி செய்த ஆட்சி 2018 பிஜேபியினுடைய பாசிச சக்திகளினுடைய சூழ்ச்சியால் தூக்கி எறியப்பட்டது. நண்பர்களே, நீண்ட காலம் நான் தான் ஆட்சியில் இருந்தோம், 35 காலம் ஆட்சியில் இருந்தோம், உழைக்கிற மக்களுக்கு சாமானிய மக்களுக்காக எல்லா விதத்திலையும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தோம். ஆனால் ஆட்சியை இழந்து விட்டோம், மக்கள் நமக்கு வாக்களிக்கவில்லை என்று சொல்லி 2018 திரிபுராவில் ஏதாவது வன்முறை நடந்ததா, ரப்பர் தோட்டங்கள் ஏதாவது எரிக்கப்பட்டதா, விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டதா, குடிசைகள் கொளுத்தப்பட்டதா, அந்த மாநிலத்தில் ஏதாவது அங்க இருக்கிற எதிர்கட்சிகளால் கம்யூனிஸ்டுகளால் ஏதாவது ஒரு பதட்டம் நிகழ்ந்ததா, ஏதாவது ஒன்றை சொல்ல முடியுமா? மிகப்பெரிய வேதனை என்று சொன்னால் இப்ப தோழர் முன்பே சொன்னதை போல உலகத்திலே ஒரு சோசியலிச அரசை முதலாளித்துவம் உச்சத்தில் இருந்த போது பாட்டாளி வர்க்கத்தால் எதுவும் செய்ய முடியாது என்று கொக்கரித்த போது நாடு முழுவதும் தேசம் முழுவதும் இருக்கிற உழைக்கு மக்களுடைய நெஞ்சில் பால் வார்த்த மகத்தான சோசியலிச புரட்சியை நிறுவிய லெலின் அவர்களுடைய சிலையை இந்த பாசிச கும்பல் அதிகாரத்திற்கு வந்த பிறகு அடித்து நொறுக்கினார்கள், அப்புறப்படுத்தினார்கள். இந்த நாடே கண்ணீர் விட்டது, கலங்கியது. ஆனால் அதற்கு எதிராக எந்த கலவரமும் நீடிக்கவில்லை திரிபுராவில். ஆனால் அதை மக்கள் தீர்ப்பு, அது மகேசன் தீர்ப்பாக ஏற்று மீண்டும் மக்களுக்கு இன்னும் நல்லது செய்வதற்கு என்ன வழிகள் என்பதை கண்டறிந்து அங்கே தொடர்ந்து அங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுகள் மார்க்சிஸ்ட் கட்சி பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவாகத்தான் 2018 பெற்ற இடங்களை விட 44 இடங்களில் கூட்டணியாக பெற்றதும் 33 வந்துவிட்டது. அப்பொழுதும் கூட பெரிய வாக்கு சதவிகிதம் இல்லை, இப்பொழுதும் பெரிய வாக்கு சதவிகிதம் இல்லை. எனவே ஒரே ஒரு முறை குறுக்கு வழியில் ஆட்சியை பிடித்துவிட்டு அந்த மக்கள் தனக்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காக இன்றைக்கு திரிபுரா மிகப்பெரிய ஒரு சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. மிக பெரிய வன்முறை 2 ரிசல்ட் வருகிறது என்று சொன்னால் 2 ஆயிரக்கணக்கான வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்தியில் இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற பிஜேபி அரசு அதை கண்டுகொள்வதற்கு தயாராக இல்லை. 2002 குஜராத்தில் இனப்படுகொலை, குஜராத்தி இனப்படுகொலையை எப்படி அவர்கள் திட்டமிட்டு தோண்டினார்களோ, எப்படி அதை கட்டுக்குள் கொண்டு வராமல் இருந்தார்களோ, எப்படி அதை எரிகிற எண்ணெய் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவதை போல வேடிக்கை பார்த்தார்களோ, ஒரு இனத்தை கொன்றளித்தார்களோ, அதே போல திரிபுராவில் நடக்கிற வன்முறையை அவர்கள் கட்டுக்குள் கொண்டு வரவில்லை. அவர்கள் மேலும் மேலும் அதை அதிகரித்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அவ்வளவு பெரிய வன்முறையை நிகழ்ந்த அந்த இடத்தில் ஒரு குற்றவாளிகள் கூட கைது செய்யப்படவில்லை என்பது மிகவும் வேதனையான ஒன்று. எனவே இப்படிப்பட்ட ஒரு செயலை பிஜேபி அங்கு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது திரிபுராவிலே. எனவே அந்த வன்முறைக்கு இந்த கொடுமைகளுக்கு முடிவு கட்டுவதற்காகத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு முன்மாதிரி துவங்கி இருக்கிறது. இப்பொழுதல்ல, அது நீண்ட காலத்திற்கு முன்பாக துவங்கியது. கிட்டத்தட்ட நீதி கட்சி துவங்கி திராவிட இயக்கங்கள் இருந்து சுயமரியாதை இயக்கம் இப்படி தொடர்ச்சியாக தமிழகம் சனாதன கும்பலுக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக களம் கண்டு நிற்கிறது. எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் நடந்தது பீகாரிலே,
பீகாரில் இருக்கிற எதிர்க்கட்சிகளை எல்லாம் ஒன்றிணைத்து சிபிஎம்எல் கட்சியினுடைய தலைமையிலே நீங்கள் குஜராத் மாநிலம் என்ற ஒரு மாநிலம் உருவாக்கினார்கள். தமிழ்நாட்டிலே ஒரு மாநிலம் இருக்கிறது, நாங்கள் பீகாரில் இன்னொரு மாநிலம் உருவாக்கி இருக்கிறோம் என்று அங்கிருக்கிற எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு மட்டுமல்ல, பீகார் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் இந்த பிஜேபியை ஆர்எஸ்எஸ் ஐ அடித்து விரட்டுவதற்கான ஒரு அணியை நிச்சயமாக கட்ட வேண்டும். அதற்கான அடித்தளமாக ஒரு ரோல் மாடலாக முன்மாதிரியாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, இங்கே நடைபெறுகிற போராட்டம் என்பது திரிபுராவில் நடக்கிற தாக்குதலை கண்டித்து மட்டுமல்ல, இந்த தேசத்தை சூழ்ந்திருக்கிற மிகப்பெரிய அபாயம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பாசிசம். அந்த பாசிசம் தேசத்திற்கு ஆபத்தானது, மக்களுக்கு ஆபத்தானது. எனவே இப்ப நடக்கிற போராட்டம், இந்த ஆர்ப்பாட்டம், இங்கே கூடியிருப்பவர்கள் எல்லாம் இந்த தேசத்தை 200 ஆண்டு காலம் அந்த வெள்ளையனுடைய பிடியில், ஆங்கிலேயின் பிடியில் இருந்து தப்புவதற்காக ஒரு முதல் சுதந்திர போராட்டத்தை நடத்தினோம். இன்றைக்கு பாசிசத்தினுடைய கையில், பிடியில் சிக்கியிருக்கிற இந்த தேசத்தை மீட்பதற்காக இரண்டாவது ஒரு பெரிய சுதந்திரத்தை நடத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். அதற்கான பணிகள் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நிறைவாக நான் ஒன்றை சொல்கிறேன், பாசிச ஆட்சி என்பதற்கான அடையாளம் இதுதான். தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கும் பிற மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கும் எச்சரிக்கை விடுப்பதற்கான, ஆபத்து சூழ்ந்து வருகிறது என்பதை சொல்வதற்கான கூட்டம் தான் இது. தனக்கு வாக்களிக்கவில்லை என்று சொன்னால் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி செங்பரிவார் கூட்டம் என்ன செய்யும் என்பதை பீகாரிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் 2024 அதற்கு அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தல்களில் ஒரு சில இடங்களையாவது நாம் அவர்களுக்கு கொடுப்போம் என்று சொன்னால், வீட்டு இங்கே கால் பதித்து எனக்கு வாக்களிக்கவில்லை என்று சொன்னால், திரிபுராவில் என்ன செய்தேனோ, குஜராத்தில் எந்த வன்முறையை கட்டமைத்தேனோ, அதை தமிழ்நாட்டிலும் கொண்டு வருவதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஆபத்தான இந்த கட்சியை, ஆர்எஸ்எஸ் ஐ பிஜேபியை அடித்து வருத்துவதற்கான களம் தயாராக இருக்கிறது. பாசிசத்தை உலகத்திலே அடித்து விரட்டவீர்கள். கம்யூனிஸ்டுகள் தான் பாசிசத்திற்கு முடிவு கட்டினோம் 45. அதே போல இந்தியாவிலும் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு முடிவு கட்டக்கூடிய வல்லமை பெற்ற கட்சியாக கம்யூனிஸ்டுகள் இருக்கிறோம். அதை சார்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற அனைத்து விதமான ஜனநாயக சக்திகளும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலை விரட்டி அடிப்போம், பாசிசத்தை முறியடிப்போம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம், தேசத்தை பாதுகாப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். இன்கோ ஜிந்தாபாத்.